ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சுவையில் கேரட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினான ஹைலைட்டே கேரட்டை துருவாமல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹல்வா கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைனா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி அப்புறம் திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த கேரட் ஹல்வா நம்ம துருவாமல் கை வலிக்காமல் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 10 மினிட்ஸில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கேரட், 1/2 கிலோ கேரட்டை நான் சீவிட்டு கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே நெய்யில் இதை கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு கிளாஸ் காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 5 to 6 விசில்ஸ் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு மேஷர் இல்லை மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய சங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பால் எல்லாம் இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம் கிட்ட வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இதை ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை இதையும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான டேஸ்டான கேரட் ஹல்வா துருவாமல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.